அந்த வைரஸினுடைய பெருக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு அல்லது குறைஞ்சி அந்த வைரஸினுடைய முற்றுமுழுதாக போகும் என்று சொல்ல முடியாது. குறைஞ்சி போறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஃப்ளூ போன்ற காய்ச்சல் பல ஆண்டுகளாக இந்த ஒரு கால பருவ மாற்றங்களினூடாகத்தான் பரவி கொண்டிருக்கின்றது. உதாரணமாக இந்த அமெரிக்கா, கனடா, லண்டன் போன்ற நாடுகளில் 9ஆம் மாதத்துக்கு பிற்பாடு அந்த குளிர்காலம் துவங்குற காலத்துல ஃப்ளூ வைரஸுக்குரிய தடுப்பூசியை அநேக நாட்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த ஃப்ளூ வைரஸ் காய்ச்சல் வராம தடுப்பார்கள். அது அந்த அந்த வைரஸ் ஒவ்வொரு வருடமும் 9ஆம் மாதம் 10ஆம் மாதத்துக்கு பின்பு அந்த வேக்சின் அநேக இடங்கள்ல போடப்படுகிறது. இப்ப எதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னா, 2021-22 வரைக்கும் அந்த தொற்று இருக்குன்றாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல குளிர்காலங்கள்ல தமிழ்நாட்டுல அதிகமா பரவுறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு தகவல் தெரிவிக்கிறதுக்காக கேட்டேங்க. நல்ல கேள்வி. ஆனா அது என்னன்னா, இப்ப இந்த உலகத்துக்கு இந்த வைரஸ் இதுதான் முதல் முறையாக வந்திருக்குது. அப்ப இது எப்ப கூட பரவும் எப்ப குறைய பரவும் என்பதற்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு கருத்து கணிப்புகள் அல்லது ஆராய்ச்சிகள் இன்னும் கிடைக்க இல்லை எங்களுக்கு. ஆனால் இப்போ எதிர்பார்க்கறது போல இந்த வெயில் காலங்களில் குறையும் என்று நம்பப்படுது. ஆனால் அது முற்றுமுழுதாக இது குறையுமா அல்லது இது வெயில் காலத்திலையும் பரவுமா என்பது உறுதியாக சொல்ல முடியாமல் இருக்கும். இது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு இது இவ்வாறு இந்த பரம்பரை ஏற்படுத்துகின்ற என்ற அந்த கணிப்பின் அடிப்படையில் தான் இது இந்த மாதங்களில் கூட பரவும் இப்போ குறைய பரவும் என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கூறுவது போல சில நேரம் ஒரு வருடம் இல்லை 2 வருடம் கூட எடுக்கலாம். உறுதியாக இது இப்போ எப்படி பரவும் என்பது இது இதுவரைக்கும் சொல்ல முடியாமல் இருக்கிறேன். இது ஒரு புதிய வகையான ஒரு நோய். அதனால் இப்படி ஒரு கருத்து அநேகமான இடத்தில் இருக்கிறது என்னென்னா, வெயில் காலத்தில் இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் என்பது. இந்த வைரஸ் பரிமாண வளர்ச்சி அடையுமா, மேலும் பரிமாண வளர்ச்சி ஒரு அந்த அளவுக்கு மோசமா இல்லாம கொஞ்சம் ஏற்கனவே இருக்க வைரஸ் மாதிரி மாறக்கூடிய தன்மை உடையதா? இப்பயே வந்து சந்தேகப்படுறாங்க இது 2-3 விதமா மாறி இருக்கலாம் அப்படின்னு. அதை பத்தி என்ன இதுவரைக்கும் அறிந்தது போல சீனாவில் பரவிய ஆரம்பத்தில் பரவிய வைரஸும் தற்பொழுது அமெரிக்கா, கனடா போன்ற லண்டன் போன்ற நாடுகளுக்கு பரவி இருக்கின்ற வைரஸும் ரெண்டுக்கும் இடையிலே ஒரு பரிமாண மாற்றம் இருந்திருக்கின்றது. இது பரிமாண வளர்ச்சியடைந்து முன்பு இருந்ததுக்கு ஒரு நாளும் போகாது. ஆனால் இது வேற வகையான பரிமாண வளர்ச்சிகளை பரிமாண மாற்றங்களை அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறன்னா, எல்லா உயிரினங்களும் ஒவ்வொரு காலத்துக்கும் சிறிய சிறிய பரிமாண மாற்றங்களை கொண்டிருக்கும். இந்த இந்த வைரஸ் கூட இந்த வைரஸ் இப்படியே இருந்தாலும் இந்த வைரஸில் இருந்து பரிமாணம் அடைந்து வேற ஒரு புதிய வைரஸ் எதிர்வரும் காலங்களில் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அது சாதாரண நடைமுறை உலகத்தில் அந்த கூட்பு கொள்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு கிருமிகளும் ஒவ்வொரு உயிரினங்களும் காலத்துக்கு ஏற்ப சில சில பரிமாண மாற்றங்களை கொண்டு வரும். இது நீங்கள் இப்போ கேட்டது போல இந்த வைரஸுடைய பரிமாணம் மாற்றமடைந்து, அதாவது கடந்த வருடம் 2019ஆம் ஆண்டு இருந்த அந்த நிலைக்கு போகாது. இது ஒரு வேற வைரஸாக இந்த வைரஸ் இப்படியே இருக்கின்ற வாய்ப்பும், இதிலிருந்து இன்னொரு பரிணாமம் அடைந்த ஒரு சிறு பிரிவு போல இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா சீனாவிலேயும் இங்கேயும் இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை கொண்ட வைரஸ் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ரெண்டு வைரஸும் உண்டு அல்ல. சீனாவில் இருக்கிறதும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு பரவியதும் ஒரே வைரஸ் அல்ல. சிறிய பரிமாணம் அடைஞ்ச சிறிய மாற்றங்களை கொண்ட கிட்டத்தட்ட இதே போன்ற வைரஸ். வணக்கம். இந்த வேலூர்ல ஒரு மருத்துவர் தொற்று நோய் அப்படியே வந்து ஓரளவுக்கு மக்களை விட்டோம்னா
இளைஞர்கள் உடல் வலிமையானவர்களுக்கு நோயாற்றல் தடுத்து ஒரு குறைஞ்சபட்ச சுட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு. நீங்க பேசுனது ஆரம்பத்துல புரியல, சத்தம் கேட்கல, எனக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருந்தது. அதாவது வேலூர்ல ஒரு தொற்று நோய் நிபுணர் இப்ப இயல்பா அப்படியே மக்கள்கிட்ட அப்படியே விட்டோம் அப்படின்னாங்கன்னா, அந்த சமூக விலகல் இதெல்லாம் இல்லாம அப்படியே மக்களை விட்டோம்னா உடல் வலிமையானவங்களுக்கு தொற்றாம மற்றவங்களுக்கு வந்து தொற்றி அதுல 1%ல 0.1 அளவுக்கு மரணங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏத்துக்கறணும், அந்த மாதிரி மரணங்களை ஏத்துக்கறணும் அப்படின்ற ஒரு கருத்துல வைக்கிறாங்க. அப்படியே இயல்பா விட்டுடணும், இந்த நோய் பரவாயில்ல அப்படியே விட்டுறணும், இயல்பா விட்டுட்டு அதுல வர்ற உடல் பலவீனமா இருக்கவங்க இறப்பாங்க, அத அந்த அடிப்படையில தான் அந்த நோயை கட்டுப்படுத்த முடியுன்றாங்க. அந்த அதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த வைரஸ் அப்படியே அவங்க சொல்றது போல அந்த வைரஸினுடைய அல்லது இயல்பு வாழ்க்கையை வாழ நாங்கள் எத்தனைத்தால் இறப்பு வீதம் என்பது மிகவும் கடும். என்னன்னா நாங்க அந்த வைரஸினுடைய போக்குல நாங்க அதை கட்டுப்படுத்தாம விட்டா இப்பொழுது நடக்கின்ற மரண வீதங்களே எங்களால ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதனுடைய அந்த மரண வீதம் என்பது மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு மிகவும் அதிகப்படியான எண்ணிக்கையா இருக்கும். அதாவது இப்பொழுது நோய் நோய்வாய்ப்பட்டவர் இந்த தொற்று ஏற்பட்டவர்களில் கிட்டத்தட்ட சராசரி 6 வீதமான மக்கள், 100 பேரில் 6 பேரானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டியிருக்குது. இந்த நாங்கள் இந்த 6 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 6 வீதமானவர்களில் ஒரு 3-4 வீதமானவர்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. 2 வீதமானவர்கள் நிகழ்வு இருக்கு. இப்ப கட்டுப்படுத்த விட்ட இந்த 6 பேர் அப்படி இறக்குற வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமில்லாமல் இந்த நோய் பரம்பல் மிகவும் அதிகமாகி நாங்கள் இன்னும் பல மக்களை இழக்க வேண்டி இருக்கும். அதனால அந்த கூற்று அவ்வளவு பொருத்தமான கூற்றாக இருக்காது. என்னென்னா இது ஒரு ஆள்கோழி நோய், இது எங்களோட உடம்பு கூட இது எந்த அளவுக்கு நிப்பிடனத்தை கொண்டிருப்பது என்பது எங்களுக்கு தெரியாது. இப்ப பார்த்தா இளைஞர்கள் ஆரம்பத்தில் இது ஒரு வயதானவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாக இருந்தது. தற்பொழுது பார்த்தா சில இடங்கள்ல 20 வயது, 30 வயது, 40 வயது போன்றவர்கள் கூட பாதிக்கப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அதனால் இது இப்ப எனக்கு வந்தா என்னுடைய உடம்பு இந்த நோயை தாங்குகின்ற சக்தி இருக்குதா அல்ல இந்த நோயை எதிர்க்கின்ற சக்தி இருக்குதா என்பது இதுவரைக்கும் தெரியாது. அதனால அப்படி நாங்கள் ஒரு சிகிச்சை அளிக்காம அந்த சமுதாய இடைவெளி இல்லாம எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாம சாதாரண வாழ்க்கையை நாங்கள் வாழ எத்தனைத்தால் நாங்கள் பெரும் எண்ணிக்கையான மக்கள் இந்த நோயால பாதிப்படைய மட்டும் இல்லாமல் இறக்க வேண்டி ஏற்படும். இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் போன்ற வைரஸ்ல இருந்து இது வந்து அதிகப்படுத்தி மாடிஃபிகேஷன் பண்ணி இது செயற்கையை உருவாக்குன்னு தான் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தோழர்? சில இடத்துல நாங்கள் அந்த ரூமர் என்று சொல்றது மாதிரி பல வதந்திகள் உலாவி இருக்கிறது. சில நாடுகள் இதை திட்டமிட்ட ரீதியில பரப்புவதாக சில இடங்கள்ல இந்த இணையதளங்கள்ல செய்திகள் பரவி இருக்குது. அதே நேரம் ஃபேஸ்புக் போன்ற இடங்கள்லையும் இருக்குது. அப்படி ஒரு நாடு அல்லது ஒரு குழு இதை உருவாக்கியதற்கான எந்தவித ஒரு அறிகுறியும் ஆதாரங்களும் இல்லை. இது விஞ்ஞானிகள் இதை அவதானித்த இடத்துல இது ஒரு ஏற்கனவே இருந்த இந்த கொரோனான்ற இந்த வைரஸினுடைய ஒரு சிறு பரிமாண மாற்றம், அதாவது ஆர்என்ஏயில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக இது நோயை உண்டாக்கக்கூடியதாக மாறியிருப்பதாக அறிந்திருக்கின்றார்கள். அதே நேரம் கடந்த டிசம்பரிலிருந்து இந்த 3ஆம் மாதம் வரைக்கும் மேலும் 2 தரம் ஒரு பரிமாண மாற்றம் ஏற்பட்டு தற்பொழுது இந்த கொரோனா வைரஸ் என்பது 3 வகையான சிறு சிறு மாற்றங்களை கொண்ட வைரஸாக இனம் காணப்பட்டிருக்கிறது. அதாவது சீனாவில் இருப்பதும் இத்தாலி, லண்டன் போன்ற இடங்களில் இருப்பதும் அமெரிக்காவில் இருப்பதும் கிட்டத்தட்ட 3 விதமான சிறிய மாற்றங்களை கொண்ட வைரஸாக அறியப்பட்டிருக்குது. இது ஒரு பரிமாண மாற்றம்
தானாக ஏற்படுத்திய போலதான் இருக்கின்றது என்று அவதானிகள் கருதி இருக்கின்றார்கள். இது ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது குறிப்பிட்ட எதிரிகள் இதை உருவாக்கியது மாதிரி தெரியலை. என்னது அந்த அளவுக்கு வேகமாக பரவி இருக்கு. அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட் பீப்புள் என்று அந்த குறிப்பிட்ட ஆக்களுக்கு எதிரான பாவிக்கப்பட்டது போலையும் தெரியலை. இது எல்லாருக்கும் எல்லா மக்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வைரஸ் ஆயிருக்கிறது. நேற்று இந்தியாவில் வந்து இது வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய ஆவரேஜ் ஏஜ் எல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க நேற்று சாயந்தரம். இதுல வந்து வயதானவர்கள் வந்து 43%, அதாவது 60 வயசுக்கு மேல 48 60 10% கம்மியா தான் இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவோட இப்போ லேட்டஸ்டா நேற்று வெளியிட்ட அறிக்கை. இன்னும் வந்து இறந்தவர்களோட ரேஷியோல வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, 25%, ஆண்கள் 75%. இந்தியாவும் பாகிஸ்தானும் போட் பண்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? இந்த நோய் உண்மையில நாங்கள் முதல் ஆரம்பத்துல பேசியது போல நாங்கள் எங்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு தன்மையை கொண்டிருந்தால் இந்த வைரஸ் தாக்கம் பெரிதாக இருக்காது. அநேகமாக ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுடைய உடலில் இருக்கின்ற அந்த நோய் எதிர்ப்பு தன்மை சற்று குறைவாக இருக்கும். அது வயதின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். அதே நேரம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு பிறகு அவர்களுக்கு ஏனைய நோய் இருக்கின்ற சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. அப்ப அந்த நோய் எதிர்ப்பு அவர் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏனைய நோய்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், அதாவது சலரோகம், பிரசர், இருதய நோய், சிறுநீரக நோய் போன்ற கருத்தங்கள் இருக்கிறது. அதனால அவர்களுக்குரிய இந்த நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருப்பதால் அவர்கள் இலவையில் இந்த நோயின் காரணமாக இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இறக்கின்றார்கள். அதே நேரம் அந்த ஆண்கள் பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த நோய்க்கு மிகவும் ஒரு எக்ஸ்போசல், அதாவது நோயை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கின்றன. வெளியில போறது, கடைக்கு போறது பெண்களோட ஒப்படைக்கல ஆண்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கணும். அதே நேரம் பாகிஸ்தான் போன்ற இடங்கள்ல இருக்கின்ற கலாச்சார தன்மையின் அடிப்படையில ஆண்கள் இந்த நோய் கிருமியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு. அதுதான் நான் அந்த பெண்கள் ஆண்கள் விகிதத்துக்கு அப்படி நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுவாகத்தான் இருக்கிறது. சித்த மருத்துவம் உபயோகப்படுத்தலாமா, அது வேலை செய்யுதா என்னன்னு கேக்குறாரு. சித்த மருத்துவம் இதுல வந்து இதுவரை காலத்துக்கும் ஆங்கிலேய மருத்துவம் சரி சித்த மருத்துவம் சரி ஒரு குறிப்பிட்ட ஆதாரங்கள் மூலம் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. உதாரணமா அந்த ஹைட்ரோக்ஸோக்ளோரோக்வின், அசித்ரோமைசின், ஆன்டிவைரல் மருந்துகளை பாவிக்கின்ற பொழுது அதன் மூலம் இந்த வைரஸை அழிக்க முடியும் என்று ஆதாரபூர்வமாக இன்னும் நிரூபிக்கவில்லை. அதே நேரம் சித்த வைத்தியம் என்பது அந்த சித்த வைத்தியத்தின் மூலம் இந்த வைரஸை அழிக்க முடியும் என்று சொல்லி இன்னும் ஒரு இடத்திலையும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படையில் தான் நினைக்கிறேன். ஆனால் சித்த வைத்தியத்தில் நாங்கள் பாவிக்கின்ற சில மருந்துகள் அதன் சேர்க்கின்ற அந்த பதார்த்தங்கள் வந்து எங்களுடைய நோய் நிற்பிடன தொகுதி, அதாவது நோய் எதிர்ப்பு தன்மையை வலுப்புற செய்யும். சில மூலிகைகளுக்கு இந்த வைரஸ்கள் சில நுண்ணங்கிகளை கட்டுப்படுத்துகின்ற தன்மை இருக்கிற, அதாவது வேப்பிலை, மஞ்சள் போன்ற பொருட்களுக்கு இந்த நோய்களை கட்டுப்படுத்துகின்ற தன்மை நிறையவே இருக்கின்றது. அதால இந்த சித்த வைத்திய முறைகள் கூட இந்த வைரஸ் தாக்கத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு வைத்திய முறையாக இருக்கும். அதனால் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆராய்ச்சி மூலமாக அல்லது அதை பாவித்து ஒரு வெளிப்படையான தகவல்கள் அல்ல தரவுகள் இதுவரைக்கும் இருக்கவில்லை. ஆனால் இரண்டு முறைகளில் ஒன்று எங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை வலுப்படுத்துவது, அதே நேரம் இந்த கிருமி கட்டுப்படுத்துகின்ற தன்மையும் சில
மூலிகைகளுக்கு இருக்கின்றது என்பதை அந்த இரண்டு காரணங்களுக்காக காரணங்களால் இந்த வைரஸை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூலிகைகளுக்கும் சித்த மருத்துவத்துக்கும் இருக்கின்றது. நூறு விடயம் ஒண்ணு படிச்சேன், அதாவது இது வைரஸ் வந்து இப்ப கூட வெவ்வால் உள்ள இருக்கிறதாகவும் அதுக்கு பெரிய ஒரு இது கெடுதி தரது இல்லைன்ற மாதிரியும் மனிதர் அது வந்து அந்த வெவ்வால் வந்து அதுக்குள்ளேயே வாழுது, அது பெருசா எதுக்குல வெவ்வால் அந்த எதிர்ப்பு ஓவர் ரியாக்ஷன்னாலதான் மனிதனுக்கு கெடுதி அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி மணிக்கணும் அநேகமான விலங்குகள் மனிதனிலையும் பல கிருமிகள் வைரஸ் பாக்டீரியா அநேகமாக வந்து பாக்டீரியா வந்து எங்களோட உடம்புல இருக்கும், அதாவது தோல்ல மூக்குல அந்த வாய்க்குள்ள சிறுநீர் பகுதியில இருக்கும். அந்த கிருமி அந்த பாக்டீரியா வந்து எங்களுக்கு ஒரு நோயை ஒரு நாளும் ஏற்படுத்தாது, அது ஒரு நார்மல் ஃப்ளோரா என்று சொல்றது எங்களோட. நாங்கள் உதாரணமாக காலையில நித்திரையால் எழும்புன்ற பொழுது எங்களோட வாய்க்குள்ள இது படர்ந்திருக்கிற மாதிரி ஒரு மசமசப்பு தன்மை இருக்கும், அது எங்களுடைய வாய்க்குள்ள சாதாரணமாக இருக்கின்ற ஒரு பாக்டீரியா. அது இரவுல நாங்கள் வாயை அசைக்காம இருக்கின்ற பொழுது கொஞ்சம் பெருக்கமடைந்து காலையில எங்களுக்கு அது ஒரு அசௌகரியமா தெரியும். ஆனா அது அந்த அந்த பாக்டீரியா எங்களை ஒரு நாளும் ஒரு நோயை உருவாக்காது. எங்களுடைய நோய் நிற்பிடன தொகுதி மிகவும் பல இனமாக அடைகின்ற பொழுது அந்த வாய்ப்புள்ள இருக்கிற அந்த கிருமி கூட எங்களுக்கு சில நேரம் நோய்களை ஏற்படுத்தும். அதுபோலதான் நீங்கள் குறிப்பிட்ட இந்த வைரஸ் வவால் போன்ற சில மிருகங்களுக்குள்ள இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நோயை ஏற்படுத்தாத அநேகமா உலகத்துல வந்து பல ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருக்குது, நுண்ணுயிர்கள் பாக்டீரியா வைரஸ் பங்கஸ் போன்ற கிருமிகள் இருக்குது. இதுல எல்லா கிருமியும் எங்களுக்கு நோயை ஏற்படுத்துறது இல்லை. உதாரணமா நிறைய வகையான பாம்புகள் இருந்தாலும் அதில் எல்லா வகையான பாம்புகளும் நச்சு பாம்பு இல்லை. அதே மாதிரி இந்த கிருமிகள் கூட பல ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருந்தாலும் எங்களுக்கு அவை தீங்கு விளைவிக்கின்ற கிருமிகள் இல்லாமல் இருக்கிறது. அதே போல இந்த வைரஸ் இந்த பவால் நாய் சில மிருகங்களுக்கு குரங்கு போன்ற மிருகங்களுக்கு இருக்கும், அவர்களுக்கு அது ஒரு நோயை உண்டாக்காது. சில நேரத்தில் அந்த அந்த வைரஸ் சில மாற்றங்கள் பரிமாண மாற்றங்கள் அடைந்தால் அல்லது அந்த வவ்வால் அந்த குறிப்பிட்ட மிருகங்கள் ஏதோ ஒரு வகையில பல இனம் அடைந்தால் அந்த வைரஸ் கிருமியில் அவர்களுக்கு கூட நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வைரஸை செயற்கையா உருவாக்க முடியுமா? செயற்கையா உருவாக்க முடியாது. ஆனா வைரஸ் சில தேவைகளுக்காக பரிசோதனை கூடங்கள் ஆய்வு கூடங்கள்ல வளர்த்து அது சம்பந்தமான அதனுடைய கட்டமைப்பு வளர்ச்சி வீதம் தொழிற்பாடு அது என்ன செய்யுது என்பதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள். புதிய ஒரு ஒரு ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஒரு வைரஸ தனிய ஒரு மனிதனால உருவாக்க முடியாது. ஏற்கனவே இருக்கின்ற வைரஸத்தான் அது எப்படி வளருது அது எப்படி பிரிஞ்சு வேற வரையா வருது என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த டிஎன்ஏ மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துறாங்கல்ல, அது கூட டிஎன்ஏ வைரஸ்ல டிஎன்ஏ மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இது ஆர்என்ஏ எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணதா தெரியல. இது ஆர்என்ஏ வைரஸ். இது இப்ப நீங்க குறிப்பிடுற போல ஒரு ஒரு புதுமையான ஒரு புதிய வகை வைரஸை நாங்கள் உருவாக்க வேணும் என்று சொல்லி இதுவரைக்கும் அப்படி உருவாக்கினதாக அது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படுத்துவாங்க. இதுவே ஆர்என்ஏ வைரஸ் இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இங்க பண்ண முடியாது. ஒரே ஒரு உலக வரலாற்றுல நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு நான் நினைக்கிறேன் தலிபான் அமைப்புண்டு ஆந்த்ராக்ஸ் என்ற ஒரு பாக்டீரியாவை உருவாக்கி அதை பவுடர் மூலம் கடிதங்கள் மூலம் காகிதங்கள் மூலம் வேறு நாடுகளுக்கு அனுப்பி ஒரு பயோபோர் ஒரு ஒரு வேலையை செய்திருந்தார்கள். அதான் நான் நினைக்கிறேன்
ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியால ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா தான் ஒரு பவுடர் மாதிரி அதை உருவாக்கி ஒரு ஃபோம் பண்ணி அதை ஒரு கடிதங்கள் மூலம் இல்லை சின்ன சின்ன பார்சல் மூலம் சில நாடுகளுக்கு அனுப்பி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அது நான் நினைக்கிறேன் அதுதான் அந்த உலகத்திலேயே ஒரு அந்த உயிரினங்களை ஒரு நாசகார வேலைக்கு பயன்படுத்தினது ஒரு அது அதுல வந்து பாக்டீரியான்றது அதையே வந்து வைரஸ் மூலம் தான் மாற்றம் ஏற்படுத்துவாங்க அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி அந்த ஆந்த்ராக்ஸ் வந்து ஒரு மாற்றம் செய்ய இல்லை. சாதாரணமாக உலகத்துல இருக்கிற ஒரு ஆந்த்ராக்ஸ் அதாவது ஒரு வளர்த்து அவங்க அதுல ஒரு ஒரு தொழில் ஒரு மாற்றம் ஒன்றும் செய்யலை. இப்ப எங்களுக்கு இப்ப நிமோனியா காய்ச்சல் வர மாதிரி அந்த ஆந்த்ராக்ஸ் என்ற கிருமியால எங்களுக்கு சில வருத்தங்கள் வரும், தோல்ல வருத்தங்கள் வரும், மூச்சு குழாயில வருத்தங்கள் வரும். அந்த பாக்டீரியா வந்து இப்ப சாதாரணமா எங்களுக்கு இதில் நடைமுறையில் எங்களோட சூழல்ல இல்லை. ஆனால் அது சில இடங்கள்ல அந்த ஆந்த்ராக்ஸுக்குரிய தாக்கம் இருக்குது. அந்த பாக்டீரியாவை அவங்க ஒரு இடத்துல செறிவுபடுத்தி அதை வளர்த்து அதை ஒரு பவுடர் போன்ற ஒரு ஒரு போமேட்டுக்கு அதை மாற்றி அதை சிறிய பாசல் கடிதங்கள் மூலம் அவர்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு அனுப்பி அவர்கள் அந்த கடிதத்தை திறக்கின்ற பொழுது அந்த பவுடரை அவங்க சுவாசிக்கிறத போல சுவாசித்த அந்த அவர்களுக்கு நோய் ஏற்படுத்தினது சம்பவம் நான் நினைக்கிறேன். அப்படி வந்து மீடியால சொன்னாங்க. நான் ஒரு சிஏஏ ஆளுகிட்டே கேட்டேன், ஒரு இந்தியர் தான் அவரு. அவரு சொன்னாரு இது நாங்களே கொடுத்தது தான், இந்த பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் இவங்க இந்த ஈரான் எதிர்த்து போர் புரியும் போது இவங்க கொடுத்தது தானே, அவங்களுக்கா ஒன்னும் தொழில்நுட்பம் ஒன்னும் இருக்காது, அவங்களால உருவாக்கி இருக்கு. எண்ணெய் கசிவு இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் கசிவுக்காக சில பாக்டீரியாக்கள் நம்ம குரானான் ஒரு இந்தியர் தான் நோபல் பிரைஸ் வாங்கினாரு தெரியல, அவரு வந்து எண்ணெய் கசிவை எதிர்த்து போராடுறதுக்காக சில பாக்டீரியாக்களை அவரு உருவாக்கினாரு ஒரு காலத்துல கேள்விப்பட்டோம். வைரஸ் இதுவரையிலும் ஆர்என்ஏ வைரஸ் வந்து ரொம்ப பண்றது ரொம்ப கடினமா இருக்கு எனக்கு, இன்னும் அதுக்கு ஒரு 50 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் டிஎன்ஏ வைரஸ் பண்ண முடியுமா? இப்ப சில மாற்றங்களை உருவாக்க முடியும் டிஎன்ஏ தொழில்நுட்பம் மூலம் சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஆனா அந்த வைரஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான வைரஸா மாற்றம் என்று தெரியாது. அதே நேரத்துல ஒரு பாரத ஒரு எப்படி சொல்ல ஒரு இப்ப ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு ஆள் ரெண்டு பேர் சேர்ந்து இதை செயற்படுத்த முடியாது. இது ஒரு ஒரு பெரிய அது மாத்திரம் இல்ல, அத ஒரு இந்த மத ஆள்களை மாத்திரம் அது தாக்கணும், இந்த மத ஆட்களை தாக்க கூடாது அப்படிலாம் பண்றது கஷ்டம். அதே நேரம் இது ஒரு 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 வைரஸ் அப்படி ஒரு வேலையை செய்யறன்னு சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் ரெண்டு பேர் நினைச்சிட்டு செய்யல. அது ஒரு இடத்துல கட்டளை பிறப்பிக்க வேணும், அதை அந்த ஊழல் பெற வேணும், அதை ஒரு விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் அதை கொண்டு போகணும். இது ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்யற ஒரு வேலையா இருக்காது. இலகுவான அப்படியான வேலைகள் செய்யறதுன்றது கடினம். இதுவரைக்கும் அப்படி ஒன்றும் நடந்து இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கின மாதிரி இந்த பாக்டீரியா வைரஸை வச்சு பெரிய பிரச்சனையை உருவாக்கின மாதிரி உலகத்துல ஒரு வரலாறுகளும் இல்லை. அப்படி என்ன இந்த எய்ட்ஸ் வைரஸ் கூட அப்படிதான் உருவாக்குனாங்கன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இல்ல, எய்ட்ஸ் வைரஸ் கூட ஆரம்பத்துல இருந்து சவுத் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல குரங்குகளிடம் இருந்து மனிதனுக்கு வந்து மனிதனுடைய பாலியல் நடவடிக்கைகள் மூலம் அது வேற ஒரு இடத்துக்கு பரவி இருந்தது. அப்படி ஒரு ஒரு விஞ்ஞானிகளால் அல்லது இந்த பாக்டீரியாவுடைய ஆய்வு செய்வர்களோடாக அப்படியான ஒரு புதிய நோய் கிருமியை உருவாக்கி அதை ஆராய்ச்சி செய்யறதுக்கே பல ஆண்டுகள் எடுக்கும். ஒரு நோயாளர் ஒரு மனிதனுக்கு செலுத்தி அது என்ன வருத்தத்தை அவருக்கு கொண்டு வர்றது, அது எப்படியான தாக்கத்தை கொண்டு வர்றது, எவ்வளவு காலம் அது எடுக்குதுன்ற ஒரு ஆராய்ச்சிகள் செய்வதற்கே பல ஆண்டுகள் செல்லும். ரகசியமான முறையில் இப்ப நாங்கள் ஒரு இந்த வேலையை செய்யறதுக்கு வைரஸ் இப்படி வைரஸ் தேவைன்றதை அப்படியெல்லாம் செய்து எடுக்க முடியாது. ஒரு வாகனத்தை தயாரிப்பது போல இந்த தேவைக்கு இந்த வாகனம் என்பது போல ஒரு வைரஸை நாங்கள் இந்த
நோய்க்கு இந்த வைரஸ் இந்த நோய்க்கு இந்த வைரஸ் என்பது நாங்கள் அப்படியே செய்தாலும் அத வந்து இந்த ஒரு இனம் இந்த ஒரு மதத்துக்கு எதிராக எல்லாம் ஏவ முடியாது. ஏன்னா வைரஸ்க்கு அதெல்லாம் உடல் ரீதியா அது பண்றது கடினம். எலிசா டெஸ்ட் எய்ட்ஸ்ல பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க இந்த இது இதுக்கு பண்ற டெஸ்ட் இன்னும் வளர்ச்சி அடையில இல்லையா, அதனால இப்போ கண்டுபிடிக்கிறது எல்லாம் ஃபால்ஸ் பாசிட்டிவ் நிறைய இருக்குது அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ இருக்கும்போது இந்த எலிசா டெஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு, எய்ட்ஸ் கூட ரொம்ப முதல்ல கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எய்ட்ஸ் நோய் கூட இருக்க வேற ஏதோ ஒரு அறிகுறியதான் அது பிடிக்குது, நோயை பிடிக்கல அப்படிலாம் சொல்லி ரொம்ப நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டெஸ்ட் எல்லாம் வச்சு அதை சரியாக்குனாங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் அந்த அளவுக்கு இதுவா இருக்குமா? நடைமுறைக்கு வர்றதுக்கு பல ஆண்டுகள் எடுத்தது. அந்த எய்ட்ஸ் நோய் அறிமுகமானதுக்கு பின்பு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல எலிசா டெஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு நடைமுறைக்கு வர இல்லை. அது பல ஆண்டுகளுக்கு பின்பு பரிணாம படிப்படியான வளர்ச்சிகளும் வளர்ச்சிகளின் அடிப்படையில இப்ப இறுதியா இருக்கிற அந்த P24 என்ற பரிசோதனை மூலம் HIV இனங்கள் இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கின்ற அதனுடைய அந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ் எல்லாம் குறைவு, மிகவும் ஒரு துல்லியமாக இருக்கின்றது. இந்த கொரோனா வைரஸ் கூடிய டெஸ்டுகளும் இப்ப படிப்படியாக இந்த விஞ்ஞான உலகம் பல சுகாதார நிறுவனங்கள் மிகவும் துல்லியமாகவும் மிகவும் குறைந்த நேரத்துக்குள்ளும் இதை கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சிகளை செய்து இப்ப நான் நினைக்கிறேன் இனிவரும் காலங்கள் இப்ப கனடா ஒரு புதிய வகை ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கின்றது, அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். சில மணித்தியாரத்துக்குள் அதனுடைய பெருவரும் வந்துவிடும். காலப்போக்கில் அதாவது இன்னும் சிறிது இன்னும் சில வாரங்கள் அல்ல மாதங்களுக்கு பின்பு இதே இந்த கொரோனாவை கண்டுபிடிப்பதற்கான இலகுவானதும் துரிதமானதும் கருவிகளை கண்டுபிடித்து விடுவார்கள், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொடர் இதில் ஒரு கொஸ்டின், நானோ சயின்ஸ்லயும் அஸ்ட்ரானமிக் சயின்ஸ்லயும் பயங்கர டெவலப் பண்ண ஒரு உலகத்துல இன்னைக்கு 21st century அறிவியல் வளர்ச்சியும் அதாவது முழுமையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி முதலாளித்துவம் சொல்ற நேரத்துல மனித வரலாற மனித சமூகத்தை காப்பாற்றக்கூடிய மருத்துவ கருவிகளோ மருத்துவ உபகரணங்களோ இது போல இந்த வைரஸே வந்து இது பல்வேறு வைரஸ்கள் பல்வேறு வைரஸ்களோட தொடர்ச்சி தான் இந்த கொரோனா வைரஸ் நீங்களே சொல்றீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வைரஸ்களோட தொழில்நுட்பத்தையே இன்னும் நம்ம அடையல, அதுக்கு காரணம் வந்து இதுக்கு கவனம் செலுத்தாததுக்கான குறைபாடுகள் தான் இந்த சமூகத்துல நிலவுதா, அதனுடைய வளர்ச்சி தான் இதை பாக்குறோமா? கவனம் செலுத்தாம உள்ள கவலை இனம் என்று இதை சொல்ல இயலாது. கவனம்ன்றது நான் வந்து கவனம்ன்ற பொருளாதாரம், அதாவது அஸ்ட்ரானமிக்லயும் நானோ சயின்ஸ்லயும் டெக்னாலஜிலயும் வருமானம் உடனே வந்துருது, அதனால அதுல வந்து முதலாளித்துவம் வந்து அதிகமா ஈடுபடுது. எப்பயுமே வந்து லாபம் நோக்கம் தானே முதலாளித்துவத்துக்கு ஃபண்டமெண்டல். அப்போ அப்படி இருக்கும் போது இது வந்து உயிர் தானே, நாங்க தான் ஹெல்த்தியா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் விட்டுறது. இறந்தா யாரு இறப்பாங்க, ஏழையா இருக்கவங்க தான் இறப்பாங்க, அவனுக்கு எதுக்கு இது போல சயின்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுன்றது கூட இது ஒரு தோன்றது. உங்களுக்கு எப்படி யோசிக்கும்? அப்படிதான் சொல்ல முடியாது. என்னன்னா இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி பல ஆயிரக்கணக்கான நுண்ணுயிர்களும் இந்த உலகத்துல இருக்குது, வைரஸ் பாக்டீரியா எல்லாம் இருக்குது. எல்லா வகையான வைரஸ் பாக்டீரியாக்களுக்கும் தனித்தனியாக அந்த எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத உயிரினங்களுக்கு மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது. அது ஒரு நோயை ஏற்படுத்துகின்ற பட்சத்தில் அதுக்குரிய மருந்துகளை கண்டுபிடிக்கலாம். அதனால் அந்த வைரஸ் என்பதற்கு வந்து வைரஸ் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு நுண்ணுயிர். சில இடங்களில் அது உயிரற்ற தன்மையும் கொண்டிருக்கின்றது, சில இடங்களில் அது உயிர் உள்ள தன்மையும் கொண்டிருக்குது. சில நேரம் அந்த வைரஸுக்கு நாங்கள் சிகிச்சை அளிக்கின்ற பொழுது அது உயிரற்ற தன்மையை வைத்திருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அது பரிமாணம் ஏன்னா அது மிக பிறகு பெருக்கமடைகிற தன்மை இருக்கு. அதால அந்த வைரஸுக்குரிய சிகிச்சை அளிக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை தான் உலகத்துல மேலோங்கி இருக்குது. எல்லா வைரஸுக்கும் வந்து சில ஆன்டிவைரல் மெடிசன் இருந்தாலும் அதை பாவிச்சு வெற்றி கொள்றது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம்.
உதாரணமாக ஒரு ஃப்ளூ அல்லது வைரஸ் காய்ச்சல் வந்தால் எங்களுடைய உடம்பு தான் அதுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை மூலம் அளிக்குது தவிர நாங்கள் ஒரு வைரஸுக்கு உடனே நிமோனியா வேற பாக்டீரியா நோய்களுக்கு போய் பென்சிலின் அமோக்சிலின் அந்த மாதிரி மருந்துகள் பாவிப்பது போல நைன்டி வைரல் குடிசையை நாங்கள் உடம்பு பாவிக்கிறது இல்லை. என்னென்ன வைரஸுக்கு உரிய அந்த மாற்றம் அதாவது உயிருள்ள தன்மையும் உயிரில்லாத தன்மையும் இருக்கிறதால அதே நேரம் அது தானாகவே பெருஞ்சி பெறுகிறது இல்லை. ஒரு வைரஸ் வந்து இன்னொருடைய விலங்கு அல்லது மனிதனுடைய உடம்புக்கு சென்று அதனுடைய அந்த ஆர்என்ஏ அல்ல டிஎன்ஏ எங்களுடைய கலத்துக்குள் அந்த கலத்துக்குள்ள செலுத்தி எங்கள் உடம்பை பயன்படுத்தி அதை டிஎன்ஏயை உருவாக்கி அது வைரஸாக வரும். அந்த அப்படியான ஒரு வித்தியாசமான இனப்பெருக்க முறை பல்கி பெறுகின்ற முறை இருப்பதால இந்த வைரஸை காட்டு வைரஸுக்கான சிகிச்சை முறையும் ஒரு சவாலாகத்தான் இருக்குது. உதாரணமாக எய்ட்ஸுக்கு கூட இப்பொழுது பல மருந்துகள் இருக்குது, பாவநிலை இருக்குது. ஆனால் எய்ட்ஸ் கிருமி ஒரு ஆளுக்கு தொட்டுனா, அந்த எச்ஐவி கிருமி தொட்டுனா அவருடைய அந்த குருதியில் அல்லது விந்தணுக்களில் அந்த வைரஸ் கிருமி வராத அளவுக்கு நாங்கள் சிகிச்சை செய்து அந்த வைரஸை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் அவரை நாங்கள் சுகப்படுத்திடலாம், வைரஸ் இல்லாத கட்டத்துக்கு கொண்டு வர இயலாது. இப்போ எங்களை நிமோனியா வந்தால் நாங்கள் பென்சிலின் அம்பிசிலின் அமோக்சிலின் கொடுத்து 100% அதிலிருந்து மீட்டுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த எச்ஐவி போன்ற வைரஸ்களுக்கு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம், ஆனால் 100% குணப்படுத்த முடியாது. அதான் அந்த வைரஸினுடைய தன்மை. சில வைரஸுக்கு இப்போ ஃப்ளூ போன்ற வைரஸுக்கு எங்களுடைய உடம்பு தானாகவே அதை அழிக்கின்ற எதிர்க்கின்ற பக்குவம் இருக்கின்றது. அடிப்படை விஞ்ஞானத்திலேயே இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து 60களிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போதான் வெங்கி வெங்கட்ராமன் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ வருஷம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. ஸோ அதுவும் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு மிகவும் மிகவும் கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் அது ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு விஞ்ஞான உலகங்களுக்கு ஒரு மிகவும் சிறிய மூலக்கூறுகளுக்கு பற்றி அறியதுக்கான வாய்ப்புகள் உடனே இருக்கல. ஒன்று ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்கின்ற பொழுது ஏன் இது இன்னும் ஏன் என்ற கேள்வி இன்னும் ஆழமாக செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு சில 200-300 நோய் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நோய்கள் என்பது கூட ஒரு கிருமிகளால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை அறிய இல்லை. இது ஒரு கடவுளுடைய சாபம் அல்லது இறைவனுடைய சாபம் என்ற மாதிரி கொள்கை இருந்தது. குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகுதான் இது ஒரு நோய், இது சில ஒரு கிருமி என்ற சொல் கிருமி போன்றவற்றால் பரவுது என்பது கண்டறியப்பட்டது. முதலாக இந்த அம்மைப்பால் போன்றவற்றுக்கு அந்த தடுப்பூசிகள் ஆரம்பத்தில் அப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி காலங்காலமாக ஒவ்வொரு தசாப்தங்களுக்கும் புதிதாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல தான் இந்த கலம் என்று கண்டுபிடிப்பதற்கே பல காலங்கள் எடுத்தது. பாக்டீரியா வைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பென்சிலின் கண்டுபிடிச்சது கூட நான் நினைக்கிறேன் 18ஆம் நூற்றாண்டில், அதுக்கு முன்பு ஆன்டிபயோட்டீரியல் என்றதே இருக்கே இல்லை. அதான் எங்களோட வரலாறுகள் கண்டுபிடிப்பினுடைய தன்மை அப்படித்தான் இருக்குது. இப்ப வந்து மலேரியா இது போலியோ இப்ப அம்மை கூட சொன்ன பெரும்பு தோழர் மலேரியாவுக்கு மலேரியாவை உருவாக்குறதுல இருந்து மருந்து கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி போலியோக்கு போலியோ வைரஸ வீரியப்படுத்தி மருந்து கண்டுபிடிச்சாங்க. அம்மைக்கும் அதே மாதிரிதான் வந்து அம்மை கிருமிகள் தான் மருந்து கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா? இதுக்கும் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பும் தேவையும் இருக்குது. கிட்டத்தட்ட இது போல இன்னொரு வைரஸ் தான் நாங்கள் அந்த ஃப்ளூ என்று சொல்ற ஒரு வைரஸ். அதுக்கு இப்ப தடுப்பூசி பாவனையில இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் தடுப்பூசி
ஃப்ளூ நான் நினைக்கிறேன் ஃப்ளூ டிஎன்ஏ வைரஸ் அது அது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன் தெரியல சொன்ன போலியோ எல்லாமே டிஎன்ஏ வைரஸ் தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு அதை பத்தி அது கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும்ன்றதுனால புரிதல் கொஞ்சம் ஈஸி தோழர் உலகம் ஃபுல்லாவே வந்து மருத்துவ உபகரணங்கள் வென்டிலேட்டர்ஸ் மாஸ்க் எல்லாமே தட்டுப்பாடுல இருக்கு ஆனா தட்டுப்பாடு தேவையில்லாத பொருட்கள்லாம் தட்டுப்பாடு இல்லாம சமூகத்துல இருக்கு இது இது இதுல இருந்தே மருத்துவ வளர்ச்சி அடையலன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியலையா இல்ல என்னன்னா ஒரு ஒரு நாட்டினுடைய என்ன சொல்ற பாவனை பாவனைன்ற அளவுல தான் எல்லா எல்லா பொருட்களும் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் ஆரம்பத்துல இந்த மாஸ்க் கையுறை எல்லாம் வந்து வைத்தியசாலையில குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு மாதத்துக்கு 1000-2000 என்ற விதத்துல போய்கொண்டிருக்கும் அந்த அதன் அடிப்படையில அதுக்குரிய சப்ளை அல்லது வாங்குறது கொள்வனவு செய்யறது உற்பத்தி எல்லாம் இருக்கும் திடீரென்று உலக மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற மக்கள் பெரும்பகுதியான மக்கள் இந்த மாஸ்கை பயன்படுத்துகின்ற பொழுது இந்த உற்பத்தியின் தேவை வந்து பல நூற்றுக்கணக்கு என்பதை விட பல லட்சக்கணக்கான தேவை இருந்த இப்போ கிட்டத்தட்ட முதல் ஒரு நாளைக்கு 10 மாஸ்க் தேவைன்னு சொன்னால் இப்போ 100,000 மாஸ்க் தேவைப்படுது அப்போ இந்த தேவையின் அளவு பாரிய மாற்றம் ஏற்படுறதால அந்த குறிப்பிட்ட விதத்துல ஒரு கம்பெனியால உற்பத்தி செய்யலாம் இருக்கும் ஆனா முடிஞ்ச அளவுல சில கம்பெனிகள் இப்ப இந்த வென்டிலேட்டர் கூட ஆரம்பத்துல மிகவும் தட்டுப்பாடு இருந்தது பிறகு இந்த வாகனங்கள் உற்பத்தி செய்யற கம்பெனி எல்லாம் தாங்கள் வென்டிலேட்டரை உருவாக்கி தரம் என்று சொல்லி முயற்சி செய்திருந்தாங்க இந்த ஃப்ளூ வைரஸ் ஒரு ஆர்என்ஏ வைரஸ் ஃப்ளூக்கு டாமி ஃப்ளூ அப்படின்னு ஏதோ தடுப்பு கண்டுபிடிச்சிருக்காங்களா ஃப்ளூ வந்து இந்த ஃப்ளூன்ற அந்த வைரஸில் இன்ஃப்ளூயன்ஸாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 மேற்பட்ட சிறிய வேறுபாடுகளை கொண்ட வைரஸ் இருக்குது அதில் ரெண்டு வகையான வைரஸ் தான் எங்களை உடம்புல வந்து மிகவும் பாரதூரமான விளைவுகளை கொண்டு வர வைரஸாக இனம் காணப்படும் அந்த ரெண்டு வகையான வைரஸுக்கும் வேக்சின் இருக்குது மற்ற வைரஸுக்கு வேக்சின் இல்லை அதால இந்த கிட்டத்தட்ட இந்த ஃப்ளூ வேக்சின் எடுத்தவர்களுக்கு கூட ஃப்ளூ வார சந்தர்ப்பம் இருக்கணும்னா அந்த வேக்சின் இல்லாத வைரஸ் அவர்களுக்கு சில வகை தொற்றுகளை ஏற்படுத்தும் ஆனால் பெரிய பாதிப்புகளை அவங்களுக்கு கொண்டு வர ஏன்னா அந்த பாதிப்பு கூடுதலான பாதிப்பு கொடுக்குற வைரஸுக்கு வேக்சின் இருக்குது சித்த வைத்திய சுக்கு காப்பி இந்த மாதிரி சித்த வைத்திய இதெல்லாம் கொஞ்சம் இந்த சளியெல்லாம் கட்டுப்படுத்துது இல்லையா அது வந்து சிம்டமேட்டிக்கா இல்ல வைரஸையும் கட்டுப்படுத்துமா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் தேடினதுல இந்த சினமன்ல அது என்னது அந்த பட்டை லவங்க பட்டை அது மாத்திரம்தான் ஏதோ வைரஸ் கட்டுப்படுத்துதுன்னாங்க பட் மத்தபடி இந்த சுக்கு காப்பி இதெல்லாம் வந்து சிம்டமேட்டிக் தானே இப்போ என்னன்னு சொன்னா ஆஸ்பத்திரியில சிம்டமேட்டிக் தானே ஆய்வுகளின் அடிப்படையில இது வைரஸை அழிச்சதாக நிரூபிக்கப்படவில்லை ஆனா இந்த ஒன்று நாங்கள் சுடுநீர் என்ன சுடுநீர் என்றாலும் நாங்கள் குடிக்கின்ற பொழுது இந்த வைரஸ் அழிவதாக இனம் காணப்பட்டிருக்குது அதே நேரம் சில ஆயுர்வேத மூலிகைகள் இந்த மருந்துகள் எங்களுடைய நிற்பிடன தொகுதியை வலுவூட்டுவதாக அதாவது நோய் எதிர்ப்பு தன்மையை வலுவூட்டுவதாக இருக்கு அதே நேரம் நீங்கள் சொல்ற அந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் சில இந்த வேது குடிக்கிற என்பது சில பதார்த்தங்கள் எங்களுடைய மூச்சு குழாயை விரிவடைய செய்து சுவாசத்தை இலவாக்குவதோடு இந்த சளி போன்ற அந்த அதுகளை வெளியில தள்ளுவதற்கும் உதவி புரிகிறது ரெண்டு விதத்துல அதே நேரம் சில வகையான மூலிகைகளுக்கு இந்த சில நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துகின்ற தன்மை கூட இருக்குது உதாரணமாக மஞ்சள் வேப்பமிலை இஞ்சி போன்ற பொருட்களுக்கு இந்த நோயை கிருமிகளை பெருக விடாத தன்மையும் இருக்குது இந்த வைரஸ் ஏன் வந்து வெறும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் அதிகமா கொண்டு போதுறாங்க மற்றபடி மூளையோ இல்ல போலியோ போல கால் செயலிழப்பு பண்றதோ அது போல எதுவுமே பண்ணாம இது ஏன் ஒன்லி நுரையீரல் சம்பந்தப்பட்ட இடத்துல மட்டும் இது அதிகமா பாதிப்பு ஏற்படுது உதாரணமா சில இப்ப ஃப்ளூ
எடுத்தால் ஃப்ளூவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சிம்டம் இருக்கு. அதுவும் காய்ச்சல் நுரையீரல் சம்பந்தமான வருத்தங்கள் தான் அதுவும் கொண்டு வரும். சில பொதுமையான சில வகையான கிருமிகளுக்கு மூளைக்கு செல்றதை விட சுவாசம் ஊடாக நுரையீரலுக்கு போடுறது இலகுவானதாக இருக்குது. சில கிருமிகள் நீங்கள் சொல்றது போல சில உறுப்பில் தான் போய் தாக்கும். சில கிருமி மூளைக்கு தான் போய் தாக்கும், சிலது தோரில் தான் இருக்கும், சிலது கிட்னியில் தான் இருக்கும். பெரும்பான்மையான கிருமிகள் வந்து நுரையீரல் தாக்குற வாய்ப்புகள் கூட ஃப்ளூ வயர்ல வந்து வயர் உள்ள போச்சு நான் சாப்பாடு வழியா அங்க வந்து அமிலம் அதிகமா இருக்கிறதுனால அமிலம் நிறையத்தை கட்டுப்படுத்துவோம் இல்லையா. விழுங்குகின்ற பொழுது பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளை விழுங்குகின்ற பொழுது இறப்பையில் இருக்கின்ற அமிலம் அது வந்து மிகவும் ஒரு செறிவான அமிலம். நாங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகவும் ஒரு செறிவு கூட அமிலம் அங்கே போற கிருமிகள் பெரும்பான்மையாக கிருமிகளை இறப்பையில வந்து அழிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வைரஸ் வந்து சுக்கு காப்பி எல்லாம் கூட கண்ணு வழியா சுக்கு காப்பி எல்லாம் கூட அந்த அமிலத்தன்மையை அதிகப்படுத்தி அது மூலமா வயிறு வழியா போகாம பாத்துக்குது. ஆனா நுரையீரல்ன்றது உங்களுக்கு அந்த சளித்தன்மைய குறைக்கிற சித்த வைத்தியம் தேவை. அதாவது சளிய சொல்லுவாங்கல்ல டயூரிட்டிக்கா தெரியல என்னன்னு, அந்த மாதிரி தன்மை உள்ள நுரையீரல் ஈரத்தன்மையை குறைக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க சித்த வைத்தியத்துல. அந்த மாதிரி தன்மையான யூரின்லயோ இல்ல வாந்தி மூலமோ வெளியேற்றி அந்த மாதிரி சில மருந்துகள் இருக்குது. சித்த வைத்தியம் கூட இப்ப நீங்க சொல்றது மாதிரி நாங்கள் வேதகு பிடிக்கின்ற பொழுது அல்லது பருகின்ற பொழுது ஒன்று இந்த 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 வைரஸை பொறுத்தவரையில சூடான பானங்கள் எல்லாமே எங்களை வைரஸை கட்டுப்படுத்துகிறது. சில மூலிகைகள் சில மருந்துகள் வந்து எங்களுடைய சளி தன்மையை வந்து இலகுவாக்கி அந்த சளியை அந்த திக் அந்த மிகவும் செறிவாக இருக்கின்ற சளியை ஒரு நீர்த்தன்மையாக்கி வெளியில நாங்கள் சளியாக வெளிக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் முதல் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல எங்களோட நோய் எதிர்ப்பு தன்மையை அது அது கூட்டும். இதுதான் அதுக்கு சித்த வைத்தியத்துக்குரிய மூல காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் சில மூலிகை பொருட்கள் எங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் குருதி ஓட்டங்கள் அதுகளை சீராக்குன்றது, சில இடத்துல இந்த குருதியில் இருக்கின்ற கொழுப்பு சீனிச்சத்துகளை சீரமைக்கின்ற தன்மைகள் கூட சில சித்த வைத்திய முறைகளுக்கு இருக்குது. இதுல ஹோமியோபதி மருத்துவ முறை எல்லாம் பலன் தருமா? எனக்கு அது சம்பந்தமா வடிவ தெரியல அது எந்த அளவுக்கு அது பலன் தருமண்டு. அதால எனக்கு அது சம்பந்தமா இதுல அவ்வளவு கூற முடியாம இருக்குது. அதுல ஆர்சனிக் ஆல்பம் அப்படின்னு மருந்து இது பண்ண ஆயுஷ்மான் அப்படின்னு இந்திய அரசு வெளியிட்டதா சொன்னாங்க, அதனாலதான் அந்த இதை கேக்குறேன் நான். என்ன என்னன்னு திருப்பி இருக்கா சொல்லுங்க. இந்திய மருத்துவ இவரு போரிஸ் ஜான்சன் வந்து இதுல என்எச்எஸ்ல வந்து ஹோமியோ ட்ரீட்மெண்ட்லதான் சரியானாரு இந்த இதெல்லாம் கொடுத்தாருன்ற மாதிரி அப்படிலாம் ஒரு புரளி கிளம்பிச்சு. அப்புறம் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்எச்எஸ்ல. ஆனா புரளி வந்து இப்ப கூட அது நிக்குது, அவங்க சொன்னது வந்து பரவாயில்ல அவ்வளவா. நம்ம என்னன்னா இப்ப இதுவரைக்கும் உறுதியான ஒரு ஒரு ஆராய்ச்சி மூலம் எந்த சிகிச்சை இதுக்கு பொதுவா பொருத்தமானது என்று சொல்லி நிரூபிக்கப்படையில்லை. கிட்டத்தட்ட நீங்க சொன்னது போல சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் எல்லா இடத்துலையும் வழங்கப்படுது. ஈவன் வைத்தியசாலையில கூட அந்த எங்களோட குருதியில ஆக்சிஜன் அளவு குறைகின்ற பொழுது நாங்கள் செயற்கை சுவாசம் மூலம் அவர்களுக்கு ஆக்சிஜன் வழங்கி அதனுடைய குருதியில இருக்கின்ற ஆக்சிஜனோட அளவை கூட்டுவதற்கானதும், அதே நேரம் ஒரு காய்ச்சல் இருமல் சளி இருந்தால் அதுக்குரிய சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பெரும்பான்மையான இடத்துல வழங்கப்படுது. அதே நேரத்தில் இந்த ஹைட்ரோக்ஸோக்ளோரோக்வின் அசித்ரோமைசின் ஆன்டிவைரல் மெடிக்கேஷன் ஒரு அவர்களுடைய அவர்களை தீவிரமாக அவதானித்து வைட்டமின் B12 மருந்து வந்து இதுக்கு ஓரளவுக்கு நோய் ஆற்றல அதிகப்படுத்தும் சொல்றாங்க, அது சரியானதா? எல்லா வைட்டமினும் பொதுவாக எங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை தான் பலப்படுத்தும்.
இந்த வைட்டமின் பி 12 வந்து இந்த வைரஸை கொல்வதற்கான மருந்து இல்லை. ஆனால் அது எங்களுடைய உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டுவதற்கு பயன்படும். அவர் வந்து என்ன கேட்டார்னா பி 12 வந்து நோயை அதிகப்படுத்தும்ன்ற மாதிரி கேட்டார். அப்படி இல்லை, அப்படி கேட்கல. நோய் எதிர்ப்பாற்றல அதிகப்படுத்துறதுக்கு அது பயன்படும் அப்படின்னு படித்தேன், அதனால அதை கேட்டேன். நோய் எதிர்ப்பு தன்மையை, எங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டுவதற்கு அது உதவி செய்யும், பயன்படும். தொடர் இப்போ வந்து இந்த வைரஸ் தொடர்ச்சியா தொடர்ந்துச்சுன்னா மருத்துவ டாக்டர்களும் வந்து பேஷண்ட சந்திக்கிறதுக்கு பயப்படுவாங்களே, யாரா இருந்தாலும் சாதாரண டாக்டர் இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ் எல்லாமே வந்து மருத்துவ உலகத்துக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. எந்த ஃபீல்டா இருந்தாலும் சேலஞ்சு, ஆனா மருத்துவ உலகத்துக்கு இன்னும் அதிகமா டேஞ்சரஸா இருக்குமே. அது எப்படி நீங்க மருத்துவ உலகத்துக்கு ஒரு ஒரு இக்கட்டான ஒரு காலப்பகுதி. இதுவரை காலமும் வைத்தியத்துறைக்கு இப்படி ஒரு இக்கட்டான காலப்பகுதி வந்ததில்லை. தற்பொழுது நீங்கள் கூறுவது போல வைத்தியர்கள், வைத்தியசாலையில் பணிபுரிகின்றவர்கள் அனைவருமே மிகவும் ஒரு ஒரு ஆபத்தான கட்டத்தில் கட்டமாக இருந்தால் கூட தங்களால் முடிந்த அளவு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் வைத்தியசாலைகள் ஏனைய ஊழியர்களுக்கும் இந்த விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்பதோடு அவர்கள் சாதாரணமாக பணிபுரிகின்ற நேரத்தை விட கூடுதலான நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் பல வைத்தியர்கள், சில இடங்களில் வைத்தியர்கள் கூட சுகாதார ஊழியர்கள், அதாவது வைத்தியசாலையில் வேலை செய்கின்றவர்கள் பலரும் இந்த நோய் காரணமாக இறந்திருக்கின்றார்கள். அமெரிக்கா, லண்டன், இத்தாலி, சைனாவில், சீனாவில் கூட இந்த நோயால் வைத்தியர்கள் பலர் இறந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற அந்த மனிதாபிமான அடிப்படையில் பல வைத்தியர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் அனைத்து வகையான வைத்தியசாலை ஊழியர்களும் தொடர்ந்து கடமை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு மனதில் ஒரு பயம் இருந்தாலும், இறந்து விடலாம் என்ற அச்சம் இருந்தாலும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில இடங்களில் அந்த குடும்பமாக இருக்கின்ற வைத்தியர்கள் வீட்டுக்கு சென்றால் தங்களிடமிருந்து தங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் பிள்ளைகளுக்கு பரவிவிடும் என்பதற்காக வைத்தியசாலையிலே தங்கி நின்று சிகிச்சை செய்யும் வைத்தியர்கள் கூட இருக்கின்றனர். ஒரு தொற்றுநோய்தான், அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து முழு மாஸ்க் உடம்பெல்லாம் மறைக்கிற மாதிரி எதுவும் போடுறது கிடையாது மருத்துவருங்க, இதுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி போடுறாங்க? டிபி நோய் கூட ஒரு தொற்று நோய் தான், அதுக்கு வந்து மூஞ்சியில மட்டும் முகத்துல மட்டும் மாஸ்க் போட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி உடம்பெல்லாம் மறைக்கிற மாதிரி எதுவும் போட்டுக்கிறது இல்ல, அதை விட வந்து இது ரொம்ப கொடுமையானதா? இது வந்து என்னன்னு சொன்னா நீங்க சொல்றது ஒரு நல்ல கேள்வி. டிவிக்கு எங்களுக்கு மருந்து இருக்குது 100% அந்த டிவி நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து இருக்குது. அதே நேரம் ஒரு நோய் அந்த டிவி நோயாளியிலிருந்து அந்த கிருமி தொற்றுகின்ற முறைக்கும் கொரோனா வைரஸ் தொற்றுகின்ற முறைக்கும் சில வித்தியாசம் இருக்குது. அது வந்து காற்றால பரவினாலும் நாங்கள் அந்த மாஸ்கை போடுகின்ற பொழுது அதிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த வைரஸ் நாங்கள் எங்களோட உடம்புல எந்த பகுதியில் கூட இருந்து நாங்கள் அதை தொடுகின்ற பொழுது அல்ல முகத்தை தொடுகின்ற பொழுது இலகுவாக தொற்று கொள்ளக்கூடிய வீதம் இருக்கிறது. அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் இந்த வைரஸ் மரணங்களை சம்பவிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ டிவி டிபோக்ளோசிஸ்ன்றது அவருக்கு அந்த நோய் வந்து 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் கூட இருக்கும். உடனடியாக அவர் அந்த ஒரு மிகவும் குறிப்பிட்ட ஒரு 4-5 நாட்களுக்குள் இறந்து விடுவார்கள் என்ற தன்மை இப்பொழுது இல்லை. சிகிச்சை முறையும் இருக்குது. அதே நேரம் அந்த மாஸ்கை போடுவதன் மூலம், அதை மாஸ்கை தனியே போடுவதன் மூலம் டிவியை கட்டுப்படுத்த முடியும். ஒரு ஆள் இருந்து ஒரு ஆள் போறதுக்கு தொற்றுவதற்கான வாய்ப்புகளை மிகவும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கொரோனா வைரஸ் வந்து அப்படி இல்லை, நாங்கள் காத்தால இருந்து பரவி கொண்டிருக்கோம்.
இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து பேஷண்ட் தெரிஞ்சு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, ஆனா வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து வீட்டுல எல்லாரும் கோவாரண்டைன் பண்ணாத, யாரு வைரஸால் அட்டாக் ஆனாங்கன்னு யாருக்கு தெரியாது. ஆனா அந்த குப்பைகள்லாம் வந்து குப்பை தொட்டில போடும் போது அதை எடுக்கும் போது அதுல வைரஸ் கிருமியும் வந்திருக்கலாம், வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க வந்து அந்த தொழிலாளர்களுக்கு வந்து எந்த விதமான உடைய உடுப்புகளை எதுவுமே பயன்படுத்தல இன்னைக்கு வரைக்கும். இது எப்படி ரெண்டு கான்ட்ரடக்ஷன், ஒன்னு வந்து தெரிஞ்சு நீங்க வைரஸ் அட்டாக் ஆனவங்களை தெரிஞ்சு நீங்க பார்த்து ப்ரிகாஷனோட வேலை செய்யறீங்க, இன்னொரு சமூகம் வந்து தெரியாம ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையோட கழிவுகளை வந்து எடுக்கும் போது எந்த உபகரணம் பயன்படுத்துறதுல, இது எப்படி நம்ம கான்ட்ரடக்ஷன் புரிஞ்சுக்கணும்? இது ஒரு நல்ல நல்ல ஒரு கருத்து. இதுக்கு மேல வந்து அந்தந்த நாடுகள்ல இருக்கின்ற அரசாங்கமும் அது சார்ந்த அரச அலுவலர்களும் இது கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம். வைத்தியசாலையிலே நோய் ஏனைய நோயாளி நோய்களுக்கு இருக்கின்ற ஒரு ப்ரீகோஷன் என்று சொல்றதை எல்லாருக்கும் எல்லாரும் கடைபிடிக்க வேணும். என்னென்னா இப்ப நான் அப்படியான ஒரு பாதுகாப்பை மேற்கொள்ளாது விட்டால் ஒரு நோயாளியிடமிருந்து நான் அந்த நோயை பெற்றுக்கொண்டு இன்னொருவர்களுக்கு வழங்குகின்ற நான் பாதிக்கப்படைவேன் என்பதற்கு அப்பால் நான் ஒரு நாளைக்கு 20 நோயாளிகளை பார்த்தால் அது ஒரு ஆளுக்கும் அந்த வருத்தம் இருந்தால் அவரிடமிருந்து நான் அந்த நோயை எடுத்துக்கொண்டு இன்னும் 19 பேருக்கு வழங்குகிற சந்தர்ப்பம் இருக்குது. அதனால வைத்தியசாலையில வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரீகோஷன் என்று சொல்றது கட்டாயமாக நாங்கள் கடைபிடிக்க வேணும். அது எங்களுக்குரிய ஒரு கட்டுப்பாடு வந்து எங்களுக்கு நோயை தவிப்பதற்கு மட்டுமில்லாமல் அந்த வைத்தியசாலை சூழலையே நாங்கள் ஒரு நோயற்ற ஒரு பிரதேசமாக, அதாவது கிருமி இல்லாத ஒரு பிரதேசமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாடு இருக்கு. என்னென்னா வைத்தியசாலையில் இருப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களாக இருப்பார்கள், ஏன்னா ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள். அது ஒரு முக்கிய காரணம். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ ரீதியான மட்டுமல்லாமல் ஒரு மனித அபிமான ரீதியிலையும் நீங்க சொல்றது ஒரு பெரிய ஒரு தாக்கம். மருத்துவர்களும் குறைவா இருக்கிறதாவும் அந்த குறைவா இருக்கிறதுனால முதலாளித்துவம் வந்து குறைவா இருக்கிறவங்கள ஸ்பெஷலா கவனிச்சுக்கிட்டோம். அதிகமா இப்போ ஒரு நர்ஸோ இல்ல ஒரு துப்புரவு தொழிலாளியோ வேலையை விட்டு போயிட்டா 200 வைக்கிறது ரொம்ப ஈஸி. வேற மருத்துவர் வந்து குறைவா இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்கள வந்து வேற மாதிரியும் ஈஸிலி ரீப்ளேஸபிள் லேபரா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வேற மாதிரியும் தான் இந்த முதலாளித்துவம் சமுதாயம் இது பண்ணும் இல்லையா, அப்படிதானே இருக்கும் இயற்கையா? அப்படி என்று ஒரு நீங்க என்ன எனக்கு அதுக்கு வடிவ விளக்கம் சொல்ல தெரியல. சில இடங்கள்ல சில நிறுவனங்கள்ல இருக்கின்ற அந்த பாதுகாப்பு நடைமுறைகள், அதாவது ஒரு மெஷின் வேற செய்யற ஒரு கம்பெனில என்று சொன்னா அந்த மெஷின் அதுக்கிட்ட போய்க்கல என்னென்ன உபகரணங்களை பாவிக்கணும், எவ்வளவு தூரத்துல அந்த வேலையாள் இருக்கணும் என்று சொல்லி ஒரு விதிமுறைகள் ஒரு நடைமுறைகள் இருக்கும். என்னன்னா அந்த லேபர் இன்ஜரி வராம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து அந்த கட்டுப்பாடு வந்து சில இடங்கள்ல வந்து வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கும். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான கருத்து தான். என்றாலும் அந்த எந்த ஒரு நோயை இப்ப சில இடங்கள்ல இந்த நோயை பொறுத்தவரையில இது ஒரு வித்தியாசம், ஒரு அசாதாரணமான ஒரு ஒரு சூழ்நிலை. இதை நாங்கள் அந்த பொதுவான சூழ்நிலையோட ஒப்பிட்டு சில நேரம் அந்த கருத்துக்களை சொல்வது கொஞ்சம் இலகுவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிலது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இப்போ உதாரணமா இந்தியாவில் இருக்கின்ற அந்த கூலி தொழிலாளர்கள் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அவருக்கு நோய் பரவுகின்ற வாய்ப்பு அதிகமா இருக்கும். இன்னொரு பக்கத்துல பார்த்தா சில ஆட்களுக்கு அந்த சின்ன சின்ன நோய்கள் அடிக்கடி தொட்டி அவர்கள் மிகவும் ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை கூடியவர்களாக கூட இருப்பார்கள். என்னென்னா அவங்கள் அடிக்கடி நோய்களை சின்ன கிருமிகளை அவர்கள் பழக்கப்பட்டு மிகவும் நோய் எதிர்ப்பு தன்மை கூடியவர்களாக இருப்பார். கிட்டத்தட்ட இந்தியா இலங்கை போன்ற மக்களுக்கு இந்த நோய் பெரிதும் தாக்காம இருப்பதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கும். என்னென்னா நாங்கள் வாழ்கின்ற சூழல்
பல நோய் கிருமிகளை வைத்திருந்து அதுக்கு நாங்கள் எங்கள் உடம்பு ஏற்கனவே நோய் எதிர்ப்பு தன்மை கூடிய ஒரு உடம்பாக இருப்பதும் ஒரு காரணமாயிருக்கும். அடிக்கடி ஆஸ்துமா சளி பிரச்சனையில ஈடுபடுறோம், எப்படி இருக்கும் திருப்பி கேளுங்க. சொல்ல சளி பிடிக்குது, சளி அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க அதாவது ஏற்கனவே சுவாசம் சம்பந்தமான வருத்தங்கள் இருப்பவர்களுக்கு இந்த நோய் கொஞ்சம் கூடுதலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அஸ்மா போன்ற நோய்கள் என்பதை விட இல்ல இல்ல, அவர் கேக்குற கேள்வி என்னன்னா ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கும் இது இலகுவாக தொத்துமா அப்படின்னு கேக்குறாரு. இது வந்து ஒரு ஏற்கனவே சுவாசம் சம்பந்தமான நோய் இருப்பவர்களுக்கு இது இந்த வைரஸினுடைய தாக்கம் மிகவும் கடுமையாகத்தான் இருக்கிறது. ஆனா இந்த அஸ்மா என்றதுக்கு அவ்வளவு அது அஸ்மா எங்களை இருந்தாலும் எங்களோட நுரையீரல்ல வந்து ஒரு சுருக்கம் இருக்குமே தவிர ஒரு நுரையீரல் பெரிய டேமேஜ் இருக்காது, ஒரு பாதிப்பு இருக்காது. அதனால அந்த சிஓபிடி என்று சொல்ற அதாவது நீண்ட நாட்கள் புகை பிடிப்பவர்களுக்கு அல்லது நுரையீரல்ல கேன்சர் அப்படி நோயாளர் வந்தவர்களுக்கு இதனுடைய தாக்கம் வந்து மிகவும் கடுமையா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய நுரையீரல் கேன்சர் மற்றும் புகைப்பிடித்தலால சேதமடைஞ்சிருக்கும். அவர்களுக்கு இந்த நோயினுடைய தாக்கம் கடுமையா இருக்கும். அந்த அஸ்மா என்றது வந்து எங்களுக்கு ஒரு சுவாசத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனா நுரையீரல்ல பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்காது. நுரையீரல் இந்த கட்டமைப்பிலேயோ அல்லது அது இந்த தொழிற்பாடிலேயோ பெரிய டேமேஜ் இருக்காது. ஆனா அவர்களுக்கு இந்த அஸ்மா போன்ற அஸ்மா நோய் இருக்கிறவர்களுக்கு இந்த வைரஸ் நோய் ஏற்பட்டால் அவர்களுடைய அஸ்மாவினுடைய தீவிரம் இன்னும் கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். கருப்பின மக்கள் வந்து அவங்களுக்குதான் 70% இறப்பு இருக்கு அப்படின்னாங்க. ஏழைகளுக்கு நோய்கள் அதிகமா பாதிக்கப்பட்டு அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்பு வந்து குறைவா இருக்கும் வாய்ப்பு நீங்க. ஆனா அப்படி அங்க இருக்க நியூயார்க்ல இருக்க கருப்பின மக்களுக்கு அது பொருந்தாதா? நான் ஏழை என்று அப்படி அப்படி என்று சொல்ல இல்லை. ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இந்த இந்த வைரஸ் பொறுத்தவரையில கதைக்கல. நாங்கள் சில சில இடங்களில் சில நாடுகளில் சில கிராமங்களில் போன்று வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த எக்ஸ்போசர் அதாவது வெளி தொடர்பு வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறதால எங்களுக்கு சின்ன சின்ன நோய் கிருமிகள் எங்களுக்கு உடலுக்கு வந்து நான் எங்களுடைய உடம்பு ஏற்கனவே நோய் எதிர்ப்பு காரணிகளை உருவாக்கி வச்சிருக்கும். ஆனா இப்ப அமெரிக்கா போன்ற இடங்கள்ல நீங்க சொல்ற அந்த கருப்பின மக்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து அவருடைய செறிவா வாழ்றது வந்து அவர்களுடைய நோய் இந்த இந்த கொரோனா வைரஸ் மிகவும் வேகமா பரவுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அதே நேரம் அவர்களுடைய தொழில் அவர்களுடைய உடல்நிலை அதாவது நாங்க ஏற்கனவே சொன்னது போல அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற வேற வியாதிகள் புகைப்பிடித்தல் வேறு காரணங்களுக்களால அவங்களுக்கு அது ஒரு குறிப்பிட்ட பாதிப்பை ஏற்படுத்தும். இது இந்த காரணம் தான் அவர்களுக்குரிய காரணமாக கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் வாழ்கின்ற சூழல் நெருக்கமாக இருக்கிறது, அவர்கள் இடைவெளி வேணாம் இந்த இந்த கொரோனா வைரஸினுடைய தடுப்பு முறைகளை பின்பற்றாமல் இருக்கிறது போன்ற காரணங்கள் அது காரணமாக இருக்கும். இது நாங்கள் ஒரு ஏழைக்கு வரும் பணக்காரருக்கு வரும் கருப்பாக்களுக்கு வரும் வெள்ளையாக்களுக்கு வரும் எந்த விதமான பிரிவுகளையும் இதில் பார்க்க முடியும். இது எல்லாருக்கும் வரும், எல்லா வகையான மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா தொழில் சில தொழில் வாய்ப்பு தொழிலாளர்களுக்கு இந்த வருத்தம் வந்து மிகவும் வேகமாக பரவி இருக்கு. உதாரணமாக லண்டன் போன்ற பகுதிகளில் பார்த்தா டாக்ஸி ஓடுற ஆக்களுக்கு கனவு இருக்குன்னு வந்திருக்கேன். ஏனென்றால் அவர்களுடைய அவர்கள் நிறைய நோயாளர்களை ஏற்றி இறக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் இந்த பஸ் டிரைவர்ஸ்
மக்களுக்கு நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்தி வைத்திரு வேலை செய்தவர்களுக்கு இந்த நோய் கூடுதலாக பரவி இருக்குது. இது இந்த ஏழை என்றோ அல்லது பணக்காரன் என்றோ லண்டன்லயே பாரிஸ் ஜான்சனை கிங் எட்வர்ட் செவன் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அங்கதான் இந்த ஹோமியோபதி அப்படிலாம் ஏதோ இது குரலி எல்லாம் கிளம்பிச்சு. ஆனா அதே கிங்ஸ் எட்வர்ட் செவன்த் ஹாஸ்பிட்டலுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்க பார்த்தேன் இங்க இருந்து. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பாரிஸ் ஜான்சன் தான் கடைசி, அதோட நாங்க ட்ரீட்மெண்ட் இங்க பண்றது கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதுல இருந்து தெரியுது சில இந்த மாதிரி கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இந்த பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாருக்கும் அதாவது ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு துறையில சார்ந்த ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் வந்து எல்லா மக்களுக்கும் இது கிடையாதுன்னு தான் தெரியுது தீரா. ஒவ்வொரு நாடுகள்லயும் வந்து இந்த சுகாதார திணைக்களத்தினுடைய கட்டமைப்பு ஒரு வித்தியாசமா இருக்குது. இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில எந்த ஒரு நபரும் எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் இப்பயும் போகலாம், அவங்க அந்த வைத்தியசாலை இயங்கி கொண்டிருந்த போகலாம். லண்டனை பொறுத்தவரையில அவங்களுக்கு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலி டாக்டர்ஸ் ஒரு சிஸ்டம் இருக்கு. கொஞ்சம் அமெரிக்காவுக்கும் அதுக்கும் வித்தியாசம், இந்தியாவுக்கும் அதுக்கும் வித்தியாசம். அப்போ சில நாடுகளில் இருக்கின்ற அந்த கட்டமைப்பு வந்து சில சில வேளையில் அவர்களுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் சொன்னது போல் அது சில இடங்களில் இருக்கிற நோயாளர்கள் அந்த குறிப்பிட்ட அவர்களுடைய அந்த சேனல் அந்த ப்ரைமரி டாக்டர்ஸ் அல்ல ஃபேமிலி ஃபிசிஷியன் அவர்களிட போய்த்தான் பிறகு அங்கேருந்து வேறு ஒரு மேலதிக சிகிச்சைக்கு மற்ற வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய செல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு லண்டனில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்கிற அந்த கட்டமைப்பு வந்து சிறிது வித்தியாசமாக இருக்கும். அமெரிக்காவில் அப்படி இல்லை, எந்த நேரமும் எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் அதாவது அவர்கள் வேலையில் கடமையில் இருந்தால் அவர்கள் அவர்களை அணுக முடியும் என்று சொன்னார். சில நேரம் இன்றைக்கு நான் சந்திக்க வேண்டுமென்று கேட்டால் அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும், அல்ல நாளைக்கு இல்லை நாளை இன்றைக்கோ அவர்கள் எங்களுடைய வைரத்தத்துக்குனுடைய அடிப்படையில் வழங்க நேரத்தை ஒதுக்குவார்கள், அல்லது நாங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல போய் சொல்லு. கொரோனா வந்த பிறகு அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைகள்ல நோயாளிகளோட எண்ணிக்கையே குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம், அவங்களோட மன வலிமையா இல்ல ஏற்கனவே தாராளமா இருக்கும்போது மன வலிமை குறைஞ்சிருந்ததுனால அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்றது சொல்லுங்க. இது ஒரு புதிய ஒரு கருத்து இப்ப பல இடங்கள்ல அவதானிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே வைத்தியசாலைகளுக்கு வேறு வேறு நோய்களுக்கு செல்லுகின்றவர்கள் எண்ணிக்கை இப்போ வந்து குறைஞ்சிருக்கின்ற உண்டு. இந்த கொரோனாவின் அச்சம் காரணமாக பல மக்கள் மற்ற வருத்தங்களை பொருட்படுத்தாமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கும். அதே நேரம் அந்த திட்டமிட்ட ரீதியில் நாங்கள் செய்கின்ற சத்திரை சிகிச்சையெல்லாம் இப்போ அநேகமான இடங்களில் அது போஸ்ட்போன் தள்ளி வச்சிருக்கிறாங்க. மற்ற இந்த அனுவல் செக்அப் ஒருவர் ஒருவருடைய கிளினிக் ஃபாலோஅப் அதாவது சலரோகம் பிரஷர் போன்றவற்றுக்கு குளுசை மாத்திரை கொடுத்துட்டு ஒரு மூன்று மாதத்தில் செக் பண்ண வர சொல்லுவாங்க, ஆறு மாதத்தில் அப்படி. அதெல்லாம் இப்போ நிப்பாட்டி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி சின்ன சின்ன வருத்தங்களுக்கு வைத்தியசாலைக்கு முதல்ல என்ன வருத்தம் வேணாலும் போய் ஒரு பார்ப்பாங்க பயத்தில், இது சிலவள வேற வருத்தமா நிமோனியாவாக இருக்குமா கேன்சராக இருக்குமா அப்படின்னு போய் பார்ப்பாங்க. இப்போ இந்த கொரோனாவோட அச்சம் காரணமாக மற்ற வருத்தங்களை பற்றி மக்கள் பெருசாக அலட்டி கொள்ளே இல்லைன்றதான் நீங்களும் அப்படி ஒரு கருத்து. மற்ற நோயாளிகளுக்கு வைத்தியசாலைக்கு செல்லுன்ற அளவு குறைவாக இருக்குது. அது அநேகமான இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ நடக்குது. நான் நினைக்கிறேன் கொரோனாவினுடைய அச்சம் மற்ற நோயாளிகளை ஓரளவுக்கு டிலே பண்ணதோ அல்லது கட்டுப்படுத்துவதோ தெரியல. அந்த பயம் வந்து மற்ற நோய்க்கு வைத்தியசாலைக்கு செல்லவே மக்கள் பயப்படுற அளவுக்கு கொரோனாவினுடைய அச்சம் இருக்குது. அப்போ வேறு சின்ன சின்ன வருத்தங்களை மருத்துவ ஆலோசனை மூலம் இல்லை தங்களுக்கு தெரிந்த சில வைத்தியங்களை பாவித்து கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள் என்று நினைக்கிறேன். கொரோனா தொற்று முழுக்க முழுக்க வந்து இது வந்து சைனாவை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து தான் வந்து சைனா கிரியேட் பண்ணதில்லை, ஆனால் அங்கேருந்து ஒரு அங்கேருந்து கடத்தப்பட்ட ஒரு தொற்றாக தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம்.
இது எந்த முதலாளித்துவ நாடுகளோ எந்த நாடுகளோ வந்து இது அரசோட பொறுப்பற்ற தன்மைன்றத வந்து யாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் நோட் பண்ணி யாரும் சொல்றது இல்லை. ஆனா தாராவி போன்ற இடத்துலயோ இல்ல புலம்பெயரும் தொழிலாளர்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போதோ இவங்க எல்லாம் தொற்று கொண்டு போயிடுவாங்க, தொற்று கொண்டு போயிடுவாங்கன்னு தான் வந்து மீண்டும் மீண்டும் அரசாங்கம் இவங்களை மட்டுமே கார்னர் பண்ணதே தவிர எந்த ஏர்போர்ட்டுமோ எந்த ஏர்போர்ட்ல இருந்து வரக்கூடிய ஃபாரின் டெலிகேட்ஸையோ இல்ல வந்து அவங்கள வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த தொலைக்காட்சியோ எந்த மீடியாவோ ஈவன் டிஸ்கஷன்ல கூட அந்த விஷயத்த கொண்டு வரது இல்லை. ஆனா திருப்பி திருப்பி இவங்களை மட்டுமே டிஸ்கஷன்ல கொண்டு வராங்க, இவங்களை பற்றி மட்டுமே பேசுறாங்க. இது திட்டமிட்ட ஒரு செயலா, இது திசை திருப்பும் ஒரு செயலான்னு கேட்க எனக்கு அந்த அளவுக்கு இதுல அவ்வளவு நுணுக்கமா சொல்ல தெரியல. நீங்க சொன்னது போல இது ஆரம்பத்துல சைனாவில்தான் இனம் காணப்பட்டு அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு பரவிருக்கிறது. அந்த அதான் ஒரு முக்கியமான காரணமாயிருக்குது. ஆரம்பத்துல வந்து நீங்க சொன்னது போல இந்த பிரியாண தடைகள் போன்றவற்றை அமுல்படுத்துவதில் பல நாடுகள் பின்னடைப்பு செய்திருந்தது. மற்ற நாடுகளுக்கு இது ஒரு பரவாது. சீனாவினுடைய மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களால் அந்த மக்களுக்கு வருவதாக ஆரம்பத்துல கணிச்சு மற்ற நாடுகள் ஒரு அக்கறை இனமாக இருந்தது என்பதெல்லாம் இதுல உண்மை. மற்ற நாடுகள் இதால பெருசா பாதிக்கப்படாது என்று ஆரம்பத்துல நினைச்சிருந்தாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பை, அதாவது இத்தாலி போன்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வரைக்கும் உலக நாடுகள் பெரிதாக இதை அலட்டி கொள்ள இல்லை. ஆனா இத்தாலியை போன்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்திய பொழுதுதான் உலக நாடுகள் தாங்களும் ஏதாவது ஒரு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பிரியாண தடை, விமான நிலையங்களை மூடி பல வேலைகளை செய்திருந்தார்கள். சில இடங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி சில புறக்கணிப்புகள் அல்லது பிழைகள் நடந்திருக்குது. அது எப்படியே அது என்ன காரணம் என்று எனக்கு முடிவா சொல்ல தெரியல. இதுல இப்போ சைனாவும் சைனாவை ஒட்டி தாய்வான், ஹாங்காங் இங்கெல்லாம் வந்து நோய் பரவல் வந்து அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கும் இருந்திருக்கும். ஆனா அத அவங்க ஒரு 20 வருஷமா சார்ஸ் நோய் அப்புறம் வந்த மெர்ஸ் நோய் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க வந்து சமுதாய முன்னெச்சரிக்கை நிறைய செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இது 20 வருஷமா இதை பத்தி பழக்கங்கள், அந்த முன்னெச்சரிக்கை எல்லாம் என்னன்னு தெரியாமே போயிட்டு இருக்கு. ஏன்னா அது அதை பத்தி சீனால இருந்து பரவிச்சு பரவிச்சுன்னு சொல்றாங்களே தவிர சீனால அவங்க எடுத்த முறை என்ன, எது மூலமா தடுத்தாங்க? சீனா மாத்திரம் இல்ல, தைவான்ல அருமையா தடுத்திருக்காங்க, இதுல ஹாங்காங்ல தடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் என்னன்றத பத்தி தெரியுமா? இதுல முக்கியமா எப்படி தடுக்கிறன்ற விடயம் இப்ப அநேகமா எல்லாருக்கும் தெரியும். அதாவது சமுதாய இடைவெளி, கை கழுவுறது, மாஸ்க் போடுறது, தேவையில்லாம வெளியில போக கூடாதுன்னு. ஆரம்பத்துல இது தெரியாம இருந்தாலும் இது ஒரு உலக ரீதியில ஒரு பிரச்சனையா வந்ததுக்கு பின்பு சுகாதார நிறுவனங்கள், சுகாதார திணைக்களங்கள், மீடியா எல்லா இடத்துலயும் வந்து இந்த நோயை எப்படி நாங்கள் தடுக்க வேண்டும் என்பது எல்லா இடமும் இப்போ ஒரு முக்கிய கருத்தை வழங்கப்பட்டிருக்கு. அந்தந்த நாடு அந்தந்த நாட்டு மக்களுக்கு இதை அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். சில நாடுகள் இதனுடைய இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஊரடங்கு சட்டம் அது அப்படியான நடைமுறைகளை பயன்படுத்தி கூட சில நாடுகள் விமான நிலையங்களை முற்றுமுழுதாக மூடி வாகன போக்குவரத்து இல்லாமல் கடைகள் சந்தைகள் எல்லாத்தையும் பூட்டி இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். சில நாடுகள் வந்து சில விதமான கட்டுப்பாடுகளை எடுக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துல மக்களுக்கு ஒரு நீண்ட காலமாக 12 நாட்களாக அவர்கள் ஒரு அறிவித்தலை வழங்கியிருக்கிறார்கள். உண்மையில பார்த்தா நோய் வந்ததுக்கு பிறகு சிகிச்சை பெற்றுக் கொள்வது என்பதை விட நோய் வராமல் தடுக்கிறது தான் இதுல ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுல எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்குது. நாங்கள் நோயை பெற்றுக்கொள்ளாம இருக்கிற அதே நேரம் எங்களிடமிருந்து இன்னொருவருக்கு இந்த நோய் பரவாமல் தடுக்கிற கடமையை கூட எங்களுக்கு இருக்கு. அதாவது தேவையில்லாம வெளியில போகாம இருக்க வேணும், நாங்கள் சுத்தமாக இருக்கணும், பொது இடங்களுக்கு செல்லாம தேவையில்லாம நண்பர்கள் கூடி சில விடயங்களை செய்யாம அப்படி இருக்கிறது மூலம் ஒரு தனிமைப்படுத்தல் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்குது. கிட்டத்தட்ட அந்த அந்த முறை மூலம்தான் பல நாடுகள் தங்கள் நாட்டிலும் தங்கள் பகுதியிலும் இந்த கொரோனா நோய் வராம கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க.
சீனாவில் இவரு ட்ரம்ப் வந்து ஒரு மாதத்துக்கு பிதற்றிக்கிட்டு இருந்தாரு. ஒரு பாட்டி வாயில வரதெல்லாம் பிதற்றி என்ன சொன்னாருன்னா, சைனால வந்து எல்லாரையும் மொத்தமா கொலை பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் அங்கெல்லாம் அடக்குமுறை நாடு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், நம்ம ஜனநாயக நாடு அப்படி இப்படின்னாரு. அது மாத்திரம் இல்ல, சில ஊர் நார்த் கொரியா மாதிரி சில ஊர்ல கட்டுப்படுத்துறாங்க, கியூபாலனா அங்க வந்து நோய் வந்தவங்க எல்லாம் கொன்னுறாங்க அப்படி எல்லாம் என்னென்னமோ பிதட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிதட்டிக்கிட்டே இந்தியா வந்து, இந்தியால வந்து அந்த டைம்ல கொரோனா பரவ அந்த டைம்ல இந்தியால வந்து மோடியோட மீட்டிங் கூட போட்டார், போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து யாரையோ குறை சொல்றாரு. பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள்ல நீங்க சொன்ன மாதிரி நோய் வருவதற்கு முன்னாலே இருக்க தடுப்பு மருந்து தடுப்பு முறைகளை தான் மருத்துவ முறையா சொல்லி தர்றாங்க. நோய் வந்ததுக்கு அப்புறம் இருக்க இது காத்துக்கிற முறை வந்து கிடையாது அதிகபட்சம். ஆனா நோய் தடுப்பு முறையை முன்கூட்டியே வச்சிருக்கிற ஐரோப்பிய நாடுங்க ஏன் இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு? இதுல உண்மையில என்னன்னு சொன்னா, நோய் தடுப்பு முறை ஆரம்பத்துல யாருமே பின்பற்ற இல்லை. ஏனென்றா ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகள்லயும் வந்து ஒரு டூரிஸ்ட், இங்க வந்து ஒரு டூரிஸ்ட் அல்லது விடுமுறைகளுக்கு அங்க ஒவ்வொரு இடங்களுக்கு போறது, மக்கள் சில இடங்கள்ல சிறிவா சந்திக்கிற நிலப்பாடு ஐரோப்பிய நாடுகள்ல நிறையவே இருக்குது. ஆரம்பத்துல எல்லா நாட்டு மக்களும் பிரயாணங்கள் மூலம் வேற வேற பாதைகளுக்கு சென்று இந்த நோய் ஒரு ஒரு தொற்றுகின்ற நிலையில ஒரு முக்கிய கட்டத்தை அடைகின்ற பொழுதுதான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது. அந்த விழிப்புணர்வு வருகின்ற பட்சத்துல பெரும்பான்மையான மக்கள் நோயை பெற்றுக் கொண்டார்கள். அதுல இருந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அதை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு இந்த சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துற அந்த டைம்ல பெரும் எண்ணிக்கையான மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப அமெரிக்காவில் கூட ஆரம்பத்துல பார்த்தா சில நியூயார்க்ன்றது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுதி, நியூயார்க்ல தான் எல்லா நாட்டிலையும் இருந்து மக்கள் டூரிஸ்டா அல்லது வேலைக்கு வேற வேற தேவைக்களை வந்து போறது. அப்ப அதன் அடிப்படையில தான் ஆரம்பத்துல நியூயார்க்ல இது ஒரு மிகவும் வேகமாக பரவினது. அதே நேரம் அதுல அங்க இருந்து அல்லது அதே நேரம் வேற வேற இடங்கள்லயும் பரவினது. அப்ப நியூயார்க்ல வந்து பெரும் எண்ணிக்கையான மக்கள் பாதிக்கப்பட்டது முக்கிய காரணம் வந்து அது ஒரு சென்டர், ஒரு முக்கிய பகுதி, எல்லாரும் வந்து போற இடம் நியூயார்க் தான். அமெரிக்கானுடைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிஸ்னஸ் சென்டர், ஒரு முக்கிய இடம். இந்த அது அந்த அடிப்படையில தான் பல இடங்கள்லயும் இந்த நோய் வந்து வேகமா பரவக்கூடியதா இருந்தது. இதுவரையே வந்து வந்த 10-12 வகையான சார்ஸ் நோய்களுக்கு இதுவரையே மருந்து கண்டுபிடிக்கலன்றது உண்மையா? சில 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 மருந்து ஒரு சில வருத்தங்கள் ஒரு ஒரு கட்டத்தோட இல்லாம போயிடும். அப்ப அதற்கான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் நாங்க முதல் சொன்னது போல சில நோய்களுக்குரிய மருந்துகள் நேரடியாக வழங்கலாம் இருக்கும். அப்ப அதுலயும் வந்து அது ஒரு சார்ஸ் என்ற அது ஒரு ஒரு வைரஸ் என்பதை விட அது ஒரு நோய். அதாவது எங்களுடைய சுவாச தொகுதியை சடுதியாக பாதிக்கின்ற ஒரு நோய், ஒரு ஒரு நிலை. அந்த நிலைக்கு நாங்கள் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், அந்த நோய் நோய் கிருமியை கட்டுப்படுத்துறதும் அந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் அதுல ஒரு மெயின் காரணமா இருந்தது. போலியோ மாதிரி வந்து இதுக்கு வந்து இந்த வைரஸ உட்செலுத்தி அதை வீரியப்படுத்தி மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதுக்கு தற்பொழுது இப்ப இந்த வைரஸுக்குரிய மாத்திரைகளும் தடுப்பூசியும் கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் இப்போ உலகம் வந்து மிகவும் தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில நேரத்தில் இதுக்கு ஒரு பொருத்தமான தடுப்பூசி அல்லது மருந்துகளை கண்டுபிடிக்க தடுப்பூசி கண்டுபிடிப்பதான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இதுக்குரிய மருந்து கண்டுபிடிப்பது என்பது சில நேரத்தில் சொல்ல முடியாது. சில நேரம் பொருத்தமான மருந்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும், சில நேரம் தடுப்பூசி தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அவங்க தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அது சார்ஸ் 1, சார்ஸ் 2 ஆயி சார்ஸ் 3 ஆயிடுமா? அப்போ அவங்க
இந்த நோய் போயிட்டு வேற நோய் வந்துருச்சுன்னா அப்போ அந்த அதுக்கு இப்படியே போட்டியா போயிட்டே இருக்குமே. நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப பரிமாண வளர்ச்சி சில இடத்துல வேகமா நடக்கும், சில இடத்துல அந்த அளவு வேகமா நடக்காது. இனி மாற்றமடைகிற வைரஸ் வந்து ஒரு ஆக கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்த முடியாமலும் இருக்கும். அதே நேரம் இந்த தடுப்பூசி என்றது சில நேரம் இப்ப சப்டைப் அந்த உபகுறுப்புன்றதை விட அந்த முக்கிய குறுப்புக்கு கண்டுபிடிக்கிற வைரஸ் வந்து ஒரு வேக்சினை அந்த சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் அதையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உதாரணமா இந்த புளூ வேக்சின் கூட நாங்கள் சொன்ன போல ரெண்டு வைரஸ் முக்கிய வைரஸை அது கட்டுப்படுத்தும். அதன் மூலம் நாங்கள் பெருமைக்கான இறப்புல இருந்து இந்த உலகம் காப்பாற்றப்பட்டிருக்குது. இது ஒரு சாதாரண சிலி க்வெஸ்சனா கூட தெரியல, எனக்கு ஒண்ணு புரியல. ஆனா வைரஸ் மனிதனை அட்டாக் பண்றப்பதான் கம்ப்யூட்டர் அட்டாக் பண்ணுது, அது ஒரு வகையான சாப்ட்வேர் வைரஸ். அதுலயும் வந்து அப்கிரேட் பண்றப்பல அப்கிரேட் பண்ணிட்டு பழைய வைரஸ்ல இருந்து புது வைரஸுக்கு அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க சாப்ட்வேர்ல. நீங்க சொல்றப்பல வைரஸ் ஆன்டி வைரஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் அதுலயும் வந்து அப்டேஷன் தான் சொல்றீங்க. பழைய வைரஸோட முறையை கண்டுபிடிச்சு அதோட அப்டேஷன் தான் பண்றாங்க. என்னடா இந்த இது வந்து ஒரு உயிரினம், இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு பகுதி உயிருள்ள ஒரு ஒரு வைரஸ் கம்ப்யூட்டர் வைரஸ், அது ஒரு சிஸ்டம். இதுக்கான இது எங்களுக்கு புதுசுன்றதாலதான் நாங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப இதான் எங்களுக்கு முதல் திறம். இப்பதான் இந்த வைரஸ் ஒரு 4 மாதமா நாங்கள் அனுபவிக்கிறோம். இப்ப காலங்காலமா இருக்கின்ற இவ்வளவு இப்ப எய்ட்ஸை பற்றி ஒருத்தரும் கதைக்கிறதில்ல. என்னன்னா எய்ட்ஸுக்கு மருந்து இருக்கு, தடுக்க தெரியும், அது ஒரு கட்டுப்பாட்டுல இருக்குது. இப்ப இது ஒரு புது இப்ப புழுவை பற்றியும் பெருசா ஒருத்தரும் கதைக்கிறேன் இல்ல, சார்ஸை பற்றி கதைக்கிறேன்னா அதுக்கு எங்களுக்கு சிகிச்சை தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும். இது ஒரு புதுசா இருக்கிறதால நாங்கள் இது சம்பந்தமான எங்களுக்குரிய ஒரு முடிவுகள், அதாவது பரிசோதனை முடிவுகள், ஆராய்ச்சி முடிவுகள், மருந்து இதுகள் வருகின்ற பொழுது நாங்களும் இதுல இருந்து படிப்படியா நாங்கள் பெறுகின்ற அனுபவத்தின் அடிப்படையில எதிர்காலத்துல இந்த வைரஸை நாங்கள் வெற்றி கொள்ளலாம். அநேக சந்தர்ப்பத்துல மிக விரைவில் இந்த தடுப்பூசி வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வைரஸுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறன்றது பழமையாக இதுவரையில் ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கே இல்லை. அதால் அந்த அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ன்றதை விட நாங்கள் வேக்சின் ஒரு மெயினாக இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த இப்போ இருக்கின்ற எங்களோட படிப்பினின் அடிப்படையில் காலப்போக்கில் நாங்களாகவே சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி, அதாவது கை கழுவுறது, இடவெளியை பயன்படுத்துறது, தேவையில்லாமல் வெளியில் போகாமல் இருக்கிறது போன்ற அது எங்களுக்கு இயல்பாகி நாங்கள் இந்த இதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இப்ப ரூபாய் நோட்டு வழியா வந்து வைரஸ் பரவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குல்ல தோழர்? அப்படி இல்லை, ரூபாய் நோட்ல பரவுமா ஏதோ கேட்டாரு. எனக்கு அது சம்பந்தமா அப்படி தெரியும், அப்படி ஒரு பரவற மாதிரி ஒரு கதையும் இது வரைக்கும் இருக்க இல்ல. ஏதோ கேட்டாருல, பொறுமையா பதில் சொன்னாரு, ரொம்ப நன்றி. எங்களோட கேள்விகள் பொறுமையாகவும் ரொம்ப விளக்கமாகவும் பதிலளித்தது ரொம்ப நன்றி. அரிய விஷயம் வந்து எங்களையே நாங்கள் அப்டேட் பண்ணுறப்போல வைரஸ் அப்டேட் ஆகிறப்போல நம்மளும் அப்டேட் பண்ண வேண்டிய சூழல் வந்து மிக மிக நன்றி. உங்கள் நேரத்தை வந்து இந்த நேரத்தில் ஒதுக்கினதுக்கு நல்லா நல்லா நன்றி.